இந்த வீடியோவில் வந்து நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹவ் வில் யூ மேக் ஏ கனெக்ஷன், அதாவது இணைப்பை எவ்வாறு ஏற்படுத்துதல், பிஹெச்பிக்கும் மைஎஸ்கியூஎல்க்கும் இணைப்பை ஏற்படுத்துவது. பிஹெச்பியில் என்பது ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ், அதாவது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அது ஒரு நிரலாக்க மொழி. அந்த மொழியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படிவங்கள் மூலமாக தகவல்களை பயனர்கிட்ட இருந்து பெறுகிறோம், அதாவது யூசிங் ஃபார்ம்ஸ் விர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூசர். ஸோ அந்த தரவுகளை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா பேஸ்க்கு அனுப்புகிறோம், அதாவது தரவுத்தளத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது அந்த பிஹெச்பி மூலமாக யூசர்கிட்டேருந்து வாங்குகிற அந்த தகவலை டேட்டா பேஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, அப்போது பிஹெச்பிக்கும் டேட்டா பேஸ்க்கும் இணைப்பை ஏற்படுத்தணும். மைஎஸ்கியூல்னு டேட்டா பேஸ் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த டேட்டா பேஸ் மைஎஸ்கியூல் டேட்டா பேஸ்க்கும் பிஹெச்பிக்கும் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து சர்வர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அது லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட் சர்வர் நேம் லோக்கல் ஹோஸ்ட்டு. அடுத்து யூசர் நேம், டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட்டு. அடுத்து பாஸ்வேர்ட், ஸோ நோ பாஸ்வேர்ட், தெர் இஸ் நோ பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாக எதுவுமே கிடையாது. அடுத்தது எந்த தரவுத்தளத்தை நான் பயன்படுத்த போகிறேன், எந்த டேட்டா பேஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, மைஸ்கூல்ன்ற டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மைஸ்கூல்ன்ற டேட்டா பேஸ் நம்ம உருவாக்குறது, நாம் வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸ் வந்து உருவாக்கி அதில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், டேபிள்ஸாக டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது மைஸ்கூல்ன்ற டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வி ஆர் டிக்ளரிங் அண்ட் ஆப்ஜெக்ட், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் டாலர் கான் ஈக்குவல் டு, இதில் நம்ம செட் பண்ண போகிறோம், அந்த கனெக்ஷனை வந்து செட் பண்ண போகிறோம். மைஎஸ்கியூலை கனெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மைஎஸ்கியூலை கனெக்ட்ன்ற ஃபங்க்ஷன். இந்த செயற்கூறானது இணைப்பை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய செயற்கூறு மைஎஸ்கியூஎல் கனெக்ட்டு. இதில் நாலு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டா பேஸ், மொத்தம் நாலு பேராமீட்டர்ஸ், நான்கு அளபுருக்கள் அல்லது செயல் உறுப்புகளை நாம் இதில் பயன்படுத்த இருக்கிறோம். சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டா பேஸ் நேம். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து முடிச்சிடணும். இப்போ வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். பட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா இல்லையா, என்ன தப்பாகிடுச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு பட் அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம உங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு வெதர் த கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் நாட், அதாவது இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்ப்பதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நான் பயன்படுத்துகிறேன். அதுக்கு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இஃப் நாட், பாருங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நாட் டாலர் கான், அதாவது இதுதான் வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னா, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா ட்ரூ ஆகும், எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்போ ஃபால்ஸ்னும் போது நாட்டுன்னு, அதனால தான் நான் இங்கே நாட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்படி ஃபால்ஸானு நம்ம செக் பண்ணுறோம், நாட்டு கனெக்ஷன், அதாவது கனெக்ஷன் இல்லையா அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இன்னும் மெசேஜ் வரும், என்ன டை மெசேஜ் வரும், என்னென்னா கனெக்ஷன் ஃபெயில்னு ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ அது என்ன எரர்னு எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா, அதுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், மைஎஸ்கியூலே கனெக்ட் எரர்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாம் என்ன எரர் டிஸ்கிரிப்ஷன், அதாவது எரர் வருது, அந்த எரர் எதனால் வருது, அதை பற்றின தகவல், அதை பற்றின விரிவாக்கம் வந்து எனக்கு தேவை, விளக்கம் தேவை அப்படின்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அல்லது இந்த செயற்கூறுவை பயன்படுத்தி நாம் தவறு எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஒருவேளை கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இஃப் வந்து ஃபால்ஸ்னும் போது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு எங்கே வரும், எல்ஸ்பாட்டுக்கு வரும். எல்ஸ்பாட்டில் வந்து எக்கோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது மெசேஜ் எனக்கு வந்துடும், என்னென்னு வந்துடும், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்னு வந்துடும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்ம நோட் பேடில் இதை டைப் பண்ணிட்டேன், டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியாச்சு, டேட்டா பேஸ் 1.phpன்ற பேரில் சேவ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஒவ்வொரு விண்டோ ஓப்பன் பண்ணுறோம், எனி ப்ரௌசர், இதில் எட்ஜின்ற ப்ரௌசர் விண்டோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் லோக்கல் ஹோஸ்ட், இதுதான் வந்து சர்வர் நேம், சர்வர் நேமை டைப் பண்ணோம், லோக்கல் ஹோஸ்ட் நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் காட்டுது, லோக்கல் ஹோஸ்ட் டேட்டா பேஸ் 1.php கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டுன்னு மெசேஜ் வரும், அதாவது கனெக்ஷன் இணைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு காட்டும். ஒருவேளை இணைப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ ஏ காட்டும். இப்போ உதாரணமாக நான் வந்து யூசர் நேம் கொடுக்கல, இப்போ ரூட்டுன்ற யூசர் நேம் நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதோ ஒன்று தப்பாக டைப் பண்ணிட்டேன், ரூட்டுக்கு பதில் ROT ராட்டு அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், எரர் வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போது சேவ் பண்ணிடுறோம், சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ ரன் பண்ணுறோம்.
பாருங்க வார்னிங் MySQL கனெக்ட் ஆக்சஸ் டினைடு யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட். இப்போ ஆக்சஸ் டினைடுனா என்ன அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் வந்து என்னாகலை ஏற்படுத்தப்பட முடியவில்லை, ஸோ கனெக்ஷன் வந்து ஃபெயில்டு. பாருங்கள் நம்ம இது நம்ம கொடுத்த மெசேஜு கனெக்ஷன் ஃபெயில்டு டை மெசேஜு. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் எரர் டிஸ்கிரிப்ஷன் என்ன எரர் ஆக்சஸ் டினைடு ஃபார் யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட் டேட்டா பேஸ் MySQL இணைப்பை வந்து MySQL டேட்டா பேஸ்க்கு இணைப்பை ஏற்படுத்த முடியலன்னு எரர் மெசேஜை காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிப்படுத்தப்படலாம். என்னென்னா நம்ம கொடுத்த சர்வர் நேம் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ சர்வர் நேம்ன்றது லோக்கல் ஹோஸ்ட்டு, யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. ஸோ டேட்டா பேஸ் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து சரி பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன், தவறை கரெக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போது உங்களுக்கு கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடும், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குண்டான கோடிங், அதாவது இணைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான நிரல். புரியுதுங்களா? அடுத்த வீடியோவில் வந்து இணைப்பை வந்து எப்படி கையாளணும், அதாவது வினவல்களை எவ்வாறு செயல்படுத்தணும், அதுக்கப்புறம் இணைப்பை எவ்வாறு துண்டிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன்.